ஆகிறது. இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் மனிதன் இருக்கின்றானோ அங்கெல்லாம் காற்று அழுக்காரு. பஸ்ல போகும்போது ரயில்ல போகும்போது ஊர் வந்துருச்சா, நாசமா நாறு ஊர் வந்துருச்சு. மனிதன் வாழுகின்ற இடம் அப்படின்னா அது நாறும். அதுதான் மனிதனுடைய வாழ்விடத்துக்கு அடையாளமாகிவிட்டது. அதை சுவாசிக்கிறவங்க அங்கேயே இருக்கிறவங்களுக்கு கொஞ்ச நாளை கழிச்சு உணர்வுகளே பறத்து போயிடுது. அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு நாத்த காற்றுல வாழணுன்ற உணர்வே இல்லாம போச்சு. ஆகவே காற்றினுடைய தூய்மைக்கும் பிராணாயாமத்துக்கும் மரங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. மரங்களை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில மரங்களுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேச வேண்டும். அப்போ ஆகாயத்திலிருந்து காற்று, காற்றிலிருந்து நெருப்பு, நெருப்பு என்பது எரிஷன். இதை பற்றி நிஜ வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். நம்ம தூத்துக்குடி ஆபீஸுக்கு ஒரு நண்பர் வந்தார். அந்த தூத்துக்குடி ஆபீஸ்ல உப்பு இல்லை. உடனே அங்க இருக்கிற ஒரு பையனை போய் கொஞ்சம் உப்பு வாங்கிட்டு வா அப்படின்னாங்க. உடனே பக்கத்துல இருந்த மோட்டர் சைக்கிள் எடுத்துக்கிட்டு கிட்டுக்கிட்டு ஓடி போய் அந்த பையன் உப்பு வாங்கிட்டு வந்தான். உடனே அந்த பேராசிரியர் கேட்டாரு, ஏப்பா உப்பு எங்க இருந்து கிடைக்குது? சார், நம்ம கேந்திரத்துக்கு பக்கத்துலயே உப்புலாம் இருக்கு சார், அரை கிலோமீட்டர்ல இருந்து உப்பு கிடைக்குது. இந்த மோட்டர் சைக்கிள் எங்க இருந்து பாவந்தது? ஹரியானால பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இது உற்பத்தி ஒரு 3000 கிலோமீட்டர்ல இருந்து வந்தது சார் இந்த மோட்டர். இந்த மோட்டர் சைக்கிள்ல போடுற பெட்ரோல் எங்க இருந்து வந்தது சார்? அது ஒரு 7000 கிலோமீட்டர்ல இருந்து வந்தது. என்னப்பா அவனுடைய பொருளாதாரம்? அரை கிலோமீட்டர்ல கிடைக்கிற உப்பை கொண்டு வருவதற்கு 3000 கிலோமீட்டர்ல இருந்து வர மோட்டர் சைக்கிள், 6000 கிலோமீட்டர்ல இருந்து வர பெட்ரோலியம், இதை பயன்படுத்தி 6 கிலோமீட்டர்ல இருந்து சாமான் கொண்டு வரியா? இதுக்கு நடந்து போக வேண்டியதுல நான் உப்பு இல்லாமே சாப்பிட்டுருக்கேன் என்று அந்த பேராசிரியர் சொன்ன. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில எரிசக்தியை அவ்வளவு வேஸ்ட் பண்ணுது. நம்முடைய எரிசக்திகளை பயன்படுத்துகின்ற மோட்டார் எல்லாம் பத்தி சொல்றாங்க, அது 5% 10% தான் அந்த இன்டர்னல் கம்பஸ்டன் என்ஜின் நாம் போடுகின்ற பெட்ரோலை பயன்படுத்துகிறது. அதனால இனிமேல் தனி மனிதனாக சொந்த வண்டியில போகாதீங்க, பஸ்ல போங்க. பல பேர் சேர்ந்து இருப்ப பொம்பை மாதிரி சிட்டியில நீங்க கார் வச்சிருந்தா கூட உங்க கார்ல போய் அப்படியே ஆடம்பரமா உங்க ஆபீஸுக்கு முன்னாடி இறக்க முடியாது. ஏன்னா அந்த ஏரியால கார் போக முடியாது, போனா திரும்பி வர முடியாது. அதனால பாம்பே போர்ட் ஏரியால ஒர்க் பண்றவங்க எல்லாம் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் பக்கத்திலேயே காரை நிறுத்திட்டு நடந்து போறாங்க. இந்த மெட்ராஸ்ல கிரீனேஸ் ரோடுல ஹைகோர்ட்ல ஒர்க் பண்ற கலெக்டர் நீதிபதிகள்லாம் ஒன்னா கூடியிருக்கிறாங்க. அவங்களே என்ன பண்றாங்க, அந்த கார்ல போனா நீதிமன்றத்துல மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கார் நிறுத்த இடம் இல்லை, 4-5 பேர் சேர்ந்து ஒரு கார்ல போறாங்க. அவங்களுக்கு எல்லாம் கார் இல்லாதனாலயா? அவங்களுக்கு தெரியுது செலவு அதிகம், நம்ம காத்த பொல்யூட் பண்ணுவது அதிகம், அங்க போனா கார் நிறுத்த இடம் கிடையாது. நானும் நம்ம மெட்ராஸ் பாலசுப்ரமணியம் ஒரு கல்யாணத்துக்கு போனோம். அந்த கல்யாணத்துல நம்ம எங்க வண்டியை கொண்டு போய் முன்னாடி நிறுத்திட்டான். அது 2 கல்யாண மண்டபம், எங்களுக்கு பின்னாடி ஒரு 200 காரு. அப்போ கார் இருந்தும் கூட எங்களால கார்ல வர முடியல, திருப்பி ஆட்டோ ரிக்ஷா வச்சுட்டு வந்தோம். இப்படி நாம் பயன்படுத்துகின்ற சாதனங்கள் நம்மளுக்கு சுதந்திரத்தை கொடுப்பதாக நினைக்கின்றோம், நம்மை அடிமைப்படுத்துகின்றன.